Hello viewers, welcome back to our channel. Now unga Vanita. Namba enga irukko nu ungalala guess panna mudiyadha viewers? Aamanga namma Pundimala koyilla irukkira Holy Land la dhaan irukkom. Innikku namma Holy Land tour dhaan paaka porom. So inga visiting hours pathina morning 9 AM to 1 PM, afternoon 2 PM to 6 PM. So ipo namma ulla pogalam. ரொம்ப அழகான இடம். ஸோ இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அது ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ அந்த குகைக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னா ஸோ ரொம்ப அழகான இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவரை பற்றிய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். திருமண வீட்டாருக்கு அவமான எடுத்து ஏற்படாமல் தண்ணீரை காட்சி ரசமாக மாற்றி இந்த நிகழ்ச்சியை காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்பிற்கு இனியவர் இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் காணா என்ற கிராமம் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறது. அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை, சிலுவையில் மறித்த இயேசுவின் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகில் உள்ள கும்ரான் குகைகளில் இயேசுமடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர் பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது அதன் கலையத்தாலும் திருமுழுக்கு யோவால் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். அவரின் உயிர்ப்பின் உயர்வை தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இயேசுவின் உயிர்ப்பின் முயற்சி உங்களை பின்தொடர வேண்டும். ஹோலி லேண்டை தமிழில் புனித பூமின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த டூர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்க விஷயங்களை நம்ம லைவாக பார்த்துக்கிட்டே அந்த ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக இங்கே ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்குமே நல்ல இயராக அமையும். இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.